ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாலி சேகர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு எம்எஸ் ஆஃபீஸில் ஒன் நோட்டை பற்றி. நிறைய பேர் இது யூஸ் பண்ணியிருக்கிறீங்களா என்னன்றது தெரியல. ஸோ இது வந்து நம்ம ப்ரொஃபஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த டாபிக் நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். எல்லா ஃபைலையும் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படின்னா, இப்போ எக்ஸல் ஃபைல் சில கிளைண்ட்டு இருந்து வரும், பேங்க் ஸ்டேட்மெண்ட் வரும், மெயிலில் வரும், வாட்ஸ்அப்பில் பிக்சராக வரும், இந்த மாதிரி வெரைட்டியாக வரும். அது இல்லாத நம்மளோட வாட்ஸ்அப்பு, டெலிகிராமு, இந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய விதமாக வர்ற ஃபைலை எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது, எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வெவ்வேறு இடத்துல ஸ்டோர் பண்ணியிருந்தாலும் நமக்கு தேவைப்போது கரெக்டாக அதை லொக்கேட் பண்ணி எப்படி ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், பழசு வந்து எக்ஸல் வந்து பழைய வெர்ஷனும் புது வெர்ஷனும் பார்த்திங்கன்னா ஷேப் மாதிரி இருக்கும், அப்கிரேடாக இருக்கும். ஸோ இது இப்போதைக்கு பழைய வெர்ஷன் எடுத்துருக்கிறேன். புது வெர்ஷனில் அதே மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் வராது. இப்போ நம்ம இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா, இந்த இதில் ஒரே ஒரு சிங்கிள் பேஜில் இப்போ ஆக்டை பார்க்கணும் அப்படின்னா, அந்த சிங்கிள் A4 ஷீட் மாதிரி ஒயிட்டாக பிளாங்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து ஆக்டுக்கு போகணும், அது CGST இல்லது IGST, எந்த ஆக்ட் வேணாலும் போகிற மாதிரி இருக்கணும். நோட்டிஃபிகேஷன் வேணாலும் போகிற மாதிரி இருக்கணும். நோட்டிஃபிகேஷன் சைட்டுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் இருக்கணும், இல்லது நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல டவுன்லோட் பண்ணியிருப்போம், அந்த நோட்டிஃபிகேஷன் பர்டிகுலராக அந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் போட்டிருந்து அதுக்கு போகிற மாதிரி இருந்து போகிறதா இருந்தாலும் அது வேணும். சர்க்குலர் போகிற மாதிரி இருந்தாலும் வேணும். இந்த மாதிரி ரூலு ஏதாவது போகிறதா இருந்தாலும் வேணும். சைட்டுக்கு கூட போகிற மாதிரி இருக்கலாம், இல்லது டவுன்லோட் பண்ண வச்சுருக்கிற PDF இல்லது ரெஃபரன்ஸ் ஏதாவது வச்சுருந்தோம்னா அதையும் எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கலாம். இது எல்லாமே சிங்கிள் பேஜில். அதே மாதிரி டேலி டேட்டா அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா, கிளைண்ட் நமக்கு அப்பப்போ பேக்கப் அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆல்டர் பண்ணி அனுப்புறதை வந்து நம்ம அதை எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நிறைய ஃபைனல் பண்ணியிருப்போம், அது வெவ்வேறு இடத்துல இருக்கும். இப்போ நம்ம உள்ளார போயிட்டு ஒரு ஃபோல்டரில் நிறைய மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரே சிங்கிள் பேஜில் கிளிக் பண்ணோம்னா அந்த இடத்துக்கு போகிற மாதிரி, அந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி GST ஒர்க்கிங் ஃபைல்ஸ் வந்து ஏதாவது நம்ம அப்லோட் பண்ணி வச்சுருக்கிறது, ஃபைனல் பண்ணியிருக்கிறது, ஸ்டேட்மெண்ட்டு, அது இதெல்லாமே இது எல்லாமே சிங்கிள் பேஜ்லேயே எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். வெப்சைட்டு, யூடியூப்பு, அது இது எல்லாமே நம்ம லிங்க் இங்கேயே கொடுத்துக்கலாம். PDF ஃபைல் எதாக இருந்தாலும், அதாவது நமக்கு ரெகுலராக வர்ற டம்ப் பண்ணி நிறைய வர்றதை வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அது எப்படி ஒரு சிங்கிள் கிளிக்கில் அந்த ரெஸ்பெக்டிவ் பிளேஸுக்கு போயிட்டு அங்கே இருக்கிறத எடுத்துக்கிட்டு, ரெஸ்பெக்டிவ் பிளேஸில் இருக்கிற ஃபைலை எடுத்துக்கிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறது எப்படின்றது பார்க்கலாம். இதில் வந்து நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் பேசிக் ஃபியூச்சர்ஸு. ஓகே, இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா, அந்த ஒன் நோட் வந்து ஓப்பன் பண்ணுறோம். இப்போ ஒன் நோட் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ இந்த கிளைண்ட்டுக்கு கீழே என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு இதை ஆட் பண்ண போகிறோம். இப்போ கிளைண்ட்டுக்கு கீழே வந்து எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ ஒரு ABC கம்பெனின்னு வச்சுப்போமே. ஸோ இவங்க ஏதாவது ஃபைல் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஏப்ரல் மாதம் அப்படின்றத வச்சுக்கலாம். இப்போ இவங்க ஃபைல் கொடுக்குறத வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்றது, இப்போ இது ஒரு JSON ஃபைல் கொடுத்துருக்குறாங்க பார்த்திங்கன்னா, இது அட்டாச் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டேலி டேட்டா ஃபைல் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து அட்டாச் பண்ணிடலாம். இப்போ இது வந்து டேலி டேட்டா ரிசீவ்ட் ஆன் ஸோ ரிசீவ்ட் ஆன் அப்படின்றது நம்ம இதுக்கலாம். சரி, அதுக்கப்புறம் இது வேறு ஏதாவது, இப்போ அந்த பார்ட்டி வந்து ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதத்துக்கு ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ அது ஒரு எக்ஸாம்பிள் இதுதான்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு அட்டாச் ஃபைல் அப்படின்னா இங்கே பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு வந்துடும். ஸோ இப்போ ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கலாமே. ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க அப்படின்னாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இது வந்து லிங்க் எடுத்துகிட்டு வந்துடும். இதை கிளிக் பண்ணால் இது எங்கே இருக்குதோ அங்கே போய் ஓப்பன் ஆகிற மாதிரி. இதுவாக இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது உள்ளாரே வந்து உட்காந்துக்கும். இது பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து உட்காந்துக்கும். ஸோ இதை வந்து நம்ம சின்னது பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஒரு பார்ட்டி வந்து ஒரு பேன் கார்டு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேன் கார்டு கொடுக்குறாரு பார்ட்டி.
இப்போ அதெல்லாம் வந்து நம்ம இந்த இந்த பார்ட்டி இதை வந்து இது மந்த் வைஸ் இப்படி வச்சுக்கலாம். மீதி பார்ட்டி இது வந்து ஒரு பேன் கார்டு கொடுக்குறாரு அப்படின்னாருன்னா இன்செர்ட் ஃபைலில் போயிட்டு, ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு இப்போ இப்போ இப்படி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது ஃபைலை இப்படியும் அட்டாச் பண்ணலாம், அதே மாதிரி இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இது சின்னது பண்ணிவிட்டு, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வச்சுக்கலாம். ஸோ இது இதே மாதிரி பேன் கார்டு கூட வச்சுக்கலாம் இங்கே. இப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட் அது இது இப்போ இந்த பார்ட்டி இது வந்து ஏதோ சப்போஸ் ஏதோ ஒரு ஃபோட்டோ மாதிரி ஏதோ ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வைக்கணும், இல்லை ஒரு டெலிகிராமில் ஏதோ ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா இப்போ அதில் இருக்கிறது ஏதாவது எடுத்து வைக்கணுன்னா சும்மா இது இதுதான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் இருக்கிறது இப்போ இந்த மாதிரி தான், இதுதான் ஃபோட்டோன்னு வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இது இருக்கிறது நம்ம வந்து அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே காப்பி பண்ணலாம். ஜஸ்ட் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம், வந்துட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டு எங்கே இருந்து வேணாலும் பேஸ்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம், ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு ஆக்டோ ஏதோ ஒரு இதுலேயோ வந்து ஒரு டவுட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சந்தேகம் இருக்குது, எல்லாமே இங்கிலீஷில் வருது வாட்ஸ்அப்பில், அது இதெல்லாம் இங்கிலீஷ்லேயே வருது அப்படிங்கும்போது இப்போ அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா ஏதோ ஒரு மெசேஜ் நமக்கு வருது, ஒரு இங்கிலீஷில் தான் வருது. இப்போ இந்த இங்கிலீஷில் இருக்கிறத நான் இதில் காப்பி பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கிலீஷில் வர்றதுனால நம்ம இது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி எப்படி பார்க்குறது டிரான்ஸ்லேட் தமிழில் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு வந்து இதை செலக்ட் பண்ண போகிறோம், ரைட் கிளிக் பண்ண போகிறோம், ஸோ டிரான்ஸ்லேட்டுன்னு கொடுக்க போகிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இங்கிலீஷ்லேருந்து எதில் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஒரு தடவை நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிறத செலக்ட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக இதில் தமிழில் செலக்ட் பண்ணிட்டோம்னா அது ப்ராசஸ் ஆகி கீழே பார்த்தீங்கன்னா தமிழில் வந்துடும். ஸோ இது இன்சர்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இப்போ இது இன்சர்ட் அப்படின்னிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிறது என்ன இங்கே என்ன இங்கிலீஷில் இருக்குதோ அது ஆட்டோமேட்டிக்காக இதில் தமிழ்லேயும் வந்துடும். இதில் வேறு லாங்குவேஜ் தேவைன்னா கூட இதில் கன்னடா கூட வரும். கன்னடா அப்படின்றது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவும் வந்துடும், இன்சர்ட் அப்படின்னா அதுவும் வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன லாங்குவேஜில் வேணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துடும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்து நான் வந்து சில விஷயங்கள் நான் இதில் பண்ணியிருக்கிறேன், இதில் என்னன்றது நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஜிஎஸ்டின்னு அதாவது இப்போ இந்த கிளைண்ட்டுன்ற மாதிரி ஒரு ஒரு நோட்புக் உள்ளார ஜிஎஸ்டின்னு வச்சுருக்கிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் இங்கேருந்து ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடும். இந்த மாதிரி எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கிறேன், இந்த சைட்டுக்கு என்ன எங்கே போகணுமோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் லோட் ஆயிரும். ஓகே, இப்போ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நான் பண்ணியிருக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ட் மட்டும் இல்லை, ஸோ ஐஜிஎஸ்டி ஆக்ட் மட்டும் இல்லை, சிஜிஎஸ்டி, யுஜிஎஸ்டி, இங்கே வந்து இது வந்து லிங்க் கொடுத்துருக்குறேன். இங்கே லோக்கலில் இருக்கிறதுல லிங்க் கொடுத்துருக்குறேன், இது வந்து அதே மாதிரி லோக்கலில் இருக்கிறது லிங்க் கொடுத்துருக்கேன். எல்லா சைட்டு வச்சுக்கலாம், மெயில் இங்கேருந்து மெயில் அழுத்தினோம்னா கிளிக் பண்ணோம்னா இங்கேருந்தே அங்கே போயிடும். அதே மாதிரி பேங்க் சைட்டுக்கும் இங்கேருந்து போயிடும். ஒரு எக்ஸல் ஏதாவது தேவைன்னா அங்கே இருக்கிறத ஃபைலை கொண்டு வந்து இங்கே போட்டுக்கலாம். ஜேஎஸ்என் ஃபைல் எப்படி நம்ம பார்ட்டி இது நம்ம வச்சுருக்குறோம் அந்த மாதிரி எடுத்து இங்கே போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இந்த சேகர் கம்பெனிக்கு அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு அதில் சப் டிவிஷன் என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் இங்கே வச்சுருக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆதார் பேன்றது அந்த டாக்குமெண்ட்டுன்றதில் அந்த பார்ட்டி இது வச்சுருக்கிறேன் நான். இங்கே ஏப்ரல் மாதத்துக்கு அந்த பார்ட்டி கொடுத்தாங்க, அவங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, அவங்க ரெண்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வேறு ஃபார்மேட்டில் இருக்குது, இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இன்னொரு ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்றத வச்சுக்கலாம். இந்த மாதிரி இது மாதம் மாதம் எல்லாம் வர எல்லாத்துக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி, இதிலிருந்து எப்படி போகலாம், எப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நம்ம இதில் பார்க்குறோம்.
இது இல்லாத இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஃபைல் மெயின்டெனன்ஸ்ன்றதை வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற மெனு எல்லாமே வந்துட்டு இன்னொரு வீடியோ இதிலேருந்து செகண்ட் பார்ட்டாக போட்டுட்டு அதுவும் இது ஃபஸ்ட்டு உள்ளார நுழைஞ்சிருங்க, அதுக்கப்புறம் மீதி வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றது அடுத்த பார்ட்டில் இன்னொரு செகண்ட் பார்ட்டுன்றது போடலான்ட்ருக்குறேன். ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய தேவையானது நிறைய இருக்குது, மெயிலெல்லாம் லிங்க் பண்ணுற மாதிரி. அதனால் அடுத்த பார்ட்டில் அதை நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.